அனைவருக்கும் வணக்கம். நான் கடலோ சேஃபம் ஆர்ஜி லெனின். மீனவர்களோட வாழ்க்கையை ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்கு போகும்போது ஒரு ஒரு நொடியும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கூட மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உயிரை போயிடும் அப்படின்ற ஒரு தொழில் தான் மீன்பிடி தொழில். ஸோ அந்த மீன்பிடி தொழிலை 65 வயதான திரு சேதுராக்கம் அம்மா பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வர கடலுக்கு போகிறாங்க. அவங்களோட வீடு தான் இது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 14 வயசுலேருந்து கடலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மீன்பிடி அனுபவத்தை தான் இப்போ நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் பாட்டி, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் சேதுராக்கு. எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து கடலுக்கு போகிறீங்க? நான் வந்து எனக்கு 12 வயசில் இருந்து என்னோடய தொழில் அதுதான், கடற்தொழில் தான். மற்ற தொழில் படிப்போ மற்ற பிரச்சனையோ எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த கடத்தொழிலில் தான் நான் தொழில் பண்ணி நாங்கள் எங்களோட பௌத்துகளை நாங்கள் மாய்ச்சிக்கிட்டோம். இன்னமும் அந்த கடத்தொழில் தான் பண்ணுறோம். அந்த கடலுக்கு நாங்கள் போகிறது, பாசி எடுக்க போகிறது, நண்டு பிடிக்க போகிறது, இறால் பிடிக்க போகிறது, மீன் பிடிக்க போகிறது. வத்தையில் நாங்கள் பொம்பளையெல்லாம் தொழில் பண்ணுவோம், பொம்பளையெல்லாவும் போவோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு முடியலைன்னா ஆம்பளையலும் கூட வருவாங்க. கூட 2 பேர் ஆம்பளையை வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்களாக போகையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போவோம் தொழிலுக்கு. கஷ்டப்பட்டு போய் அந்த தீவு நாடி போய் என்ன நான் சொன்னது போல் அந்த நண்டு மீன் இறால் பாசி அத்தனையும் நாங்கள் பிடிச்சி கொண்டுக்கிட்டு அதே வத்தையில் திரும்பி நம்ம கரை சேரணும். நம்ம கரையை வந்து அதை கொண்டு விற்றுட்டு அதைத்தான் வச்சு சாப்பிடணும். அதே நேரத்தில் இங்கேருந்து போகிறோம்னு வச்சுக்க, அன்றைக்கி காற்று இல்லாமல் இருக்கும். நம்ம போகையில் காற்று இல்லாமல் இருக்கும். வரையில் உரமாக காற்று வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் காற்று இல்லாமல் இருக்குது, வாடா கடலுக்கு போகணும்னு போயிடுவோம். அங்கேருந்து வரையில் உரத்துடும் காற்று. அந்த உரத்த காற்றுக்குள்ளேயும் நாங்கள் பொம்பளையெல்லாம் வலிச்சுக்கிட்டு தான் வரணும். அப்போ பாவோட்டு வச்சதேன். இப்போ இது இது தண்டு மரம் தான் இழுக்கிறது. அந்த தாங்கம்பு தண்டு மரம் பாய் ஓட்டம் இப்போ தான் இன்ஜின்லாம் வந்தது. இப்போ உள்ள டயத்தில் எங்களுக்கு இன்ஜின்னா என்னென்ன தெரியாது, தெரியாமல் வந்தோம். அப்போ நாங்கள் அந்த வத்தியை தாங்கிட்டு போகிறது, வலிச்சுக்கிட்டு போகிறது, தொழில் பண்ணுறது, இதுதான் எங்களோட வேலையாகவே இருந்துச்சு. இப்போ இந்த இன்ஜின் வந்ததுக்கு பிறகுட்டு அந்த இன்ஜினில் இப்போ ஆம்பளை இல்லாமல் நம்ம போக முடியாது. ஆம்பளையில் கூட்டிகிட்டும் போவோம். நாங்கள் சமயத்தில் பொம்பளையை நிறைய பேர் எறிக்கிட்டு ஒரு ஆம்பளையை கையில் பிடிச்சிக்கிடுவோம். இந்த இன்ஜின் அடிக்கணும் கொல்லன்னு சுக்காங்கூட நாங்கள் பிடிப்போம். இந்த இன்ஜின் அடிக்க கொல்ல இந்த மாதிரி ஓடணும் வரணும் பார்க்கணும்னுட்டா ஒரு ஆம்பளையை கையில் பிடிச்சிக்கிடுவோம். போய் அப்பவும் இன்ஜின் வளத்தில் போய் நண்டு வலை விடுவோம், இறால் வலை விடுவோம். அப்படியும் மீன் பிடிச்சிட்டு வருவோம். தூண்டிக்கு போவோம். தூண்டிக்கு போய் நாங்களாம் வத்தையில் போய் நாங்கள் புருஷன் முண்டாட்டி 2 பேருமே போவோம் தூண்டிக்கு. தூண்டிக்கு போகும்போது அது வந்து அந்த மாதிரி 2 பேரும் புருஷன் முண்டாட்டியுமே போய் நாங்கள் ராலை பிடிச்சி கடலில் உள்ள ராலை பிடிச்சி பரியில் கட்டி தூண்டி வச்சு கடல் மேலே தூண்டி வச்சு மீனை பிடிச்சிக்கிட்டு வருவோம் கரையை வரும்போது. அப்போ பாவட்டத்தில் இன்ஜினில் இப்படி வந்துக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த இன்ஜின் வந்ததுக்கு படுத்த எங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருந்துச்சு தொழில். அப்போ மொதல் தொழிலுத்தே எங்களுக்கு பாஸ்டான தொழிலாக இருந்துச்சு. அந்த கடலோ அந்த இதுக எங்களுக்கு கடல் கடலில் போகிறதோ ரொம்ப சர்வசாதாரணமாக கடலுக்கு போவோம். இந்த இன்ஜின் வந்ததுக்கு பிறகு கூட போகிற இடத்துல ஒரு இடத்துல லிப்பராக போயிடும், லிப்பராக போயிடும். அதை போட்டுக்கிட்டு அங்கே இடந்து கிடக்கணும், தொழிலும் கெட்டு போகும். இந்த பாமரத்து வத்தையில் போனோமே அப்போ நாங்களாக வலிக்கிறது, நாங்களாக போகிறது, நாங்களாக வர்றது. இப்போ நீங்கள் கடலுக்கு போவீங்கல்ல, இப்போ நம்ம பக்கத்தில் பாமன் பக்கத்தில் தீவுகள்லாம் இருக்குது. அந்த தீவுகள்லாம் போய் தங்கி தான் மீன் பிடிப்பீங்களா? ஆமாம், தங்கியும் மீன் பிடிப்போம். இங்கேருந்து முதநாத்து போவோம். முதநாத்து போய் அங்கே தங்கிடுவோம். போன உடனே வலையை இலக்கிடுவோம் கடலில். வலையை இலக்கிட்டு சோறு கொண்டுகிட்டு போனால் வச்சு சாப்பிடுவோம். இல்லை அரிசி வாங்கிட்டு போனால் அங்கே சோறை ஆக்குவோம், ஆக்கி சாப்பிடுவோம். அப்போ மறுவா போய் ஒரு நேரம் வலையை கறந்து பார்ப்போம், மீன் கிடக்கா நண்டு கிடக்கான்னு பார்ப்போம். கிடந்து அதை புறக்கி போட்டுக்கிடுவோம். போட்டு சும்மா வச்சா நாரி போவோம். ஐஸ் பெட்டியில் ஐஸ் கொண்டு போவோம். அந்த ஐஸுக்குள்ளே போட்டு வச்சுட்டு மர வலையை இலக்கிடுவோம். மறு இடத்துல பிடிச்சி இலக்குவோம். இலக்கிட்டு மீன் கிடந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அந்த வலையை பிடிச்சி ஓயாமல் இலக்கி 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 அடித்து அடித்து பாடடிச்சு பாடடிச்சு பார்ப்போம். இப்போ இந்த இல்லை எதில் பாடு வந்துச்சோ அங்கனுக்கு இல்லை இலக்கி போட்டுக்கிட்டு மறுபடியும் நைட்டில் அதில் இலக்கி வச்சுருவோம். இலக்கி வச்சுட்டு போய் உட்காந்துக்குருவோம். நைட்டு அங்கேயே படுத்துருவோம். காலையில் எழுந்திரிச்சு அந்த வலையை பிடிப்போம்.
அதில் இருக்கிற மீனையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேற்று பிடிச்ச மீன் இன்றைக்கி பிடிக்கிற மீன் எல்லாத்தையுமே அதில் கொண்டுக்கிட்டு கரையை வந்துடுவோம். என்னென்ன தீவுக்கெல்லாம் போயிருக்கீங்க? நான் போனது இங்கேருந்து சின்னத்தீவுக்கு போயிருக்கேன், பள்ளித்தீவுக்கு போயிருக்கோம், மண்ணாலி போயிருக்கோம், புட்டிக்கு போயிருக்கோம், புட்டினா மண்ணாலிக்கு அடுத்து புட்டின்னு சொல்கிறது இருக்குது, அங்கே போயிருக்கோம், மொய்தீவு போயிருக்கோம், இப்படி அங்கிட்டு போத்தி பாலைதீவு இப்படிலாம் போவோம். அது ரொம்ப காற்று கடை இல்லாமல் இருந்தால் தான் அங்கிட்டெல்லாம் போக முடியும். ரொம்ப காற்று கடை வரத்துக்கு அங்கிட்டெல்லாம் போக மாட்டோம். இப்போ தீவுலலாம் இருக்கும்போது பயங்கரமாக மழையெல்லாம் பெஞ்சால் என்ன பண்ணுவீங்க? பயங்கர மழை பெஞ்சிச்சுன்னா நாங்கள் இப்போ தீவில் இருக்கிற பயங்கரமான மழை பெஞ்சால் இப்போ பாய் வச்சுருக்கோம்ல, பாயில் வந்து வத்தை ஓடுறதுக்கு பாய் கட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பாயை டேரா மாதிரி அடிச்சுக்கிட்டங்க, அந்த பாயில் டேரா மாதிரி அடித்து ரெண்டு கம்பை வச்சு ஊண்டி அங்கிட்டுக்கிட்டு கல்லை வச்சு கட்டிக்கிட்டு அந்த டேரா மாதிரி அடிச்சுக்கிட்டு தாங்கம்பு இருக்கும், அதை எடுத்து இப்படி சொருகி வச்சோம்னா இப்படி வீடு மாதிரி வந்துடும், அதை வச்சு அடிச்சுக்கிட்டு அந்த மலைக்கில் அதுக்குல இருந்துக்கிடுவோம், செடி ஓரத்தில் இருந்துக்கிடுவோம். பாய் வரி கொண்டுக்கிட்டு போகலைன்னா அந்த பாய் ஓரத்தில் இருக்கவும் முடியலைன்னா அந்த வத்தையை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருப்போம். வத்தையை அப்படியே கரைக்கு ஏற்றிடுவீங்க? ஏற்றிடுவோம், சின்ன வத்தை தானே, ரொம்ப பெருசாக இருக்காது, சிறு வத்தையாக தான் இருக்கும். கரையில் ஏற்றி உரிச்சாச்சு வச்சுக்கிட்டு இப்போ வாடகாத்தில் மழை வந்துச்சுன்னா கச்சாலில் சாத்தி வச்சுக்கிடுவோம், கச்சாலில் மழை வந்தால் கொண்டலில் சாத்தி வச்சுக்கிடுவோம், இப்படி உட்காந்துக்கிடுவோம். அந்த மழை போய் விரிக்கி பெருக்கி தொட்டிக்கும் பெருச்சாது பொருட்டு அந்த வத்தையை நிமித்திக்கிடுவோம். உரிச்சாச்சு தானே வச்சுருக்கோம், நிமித்திக்கிறலாம், இழுத்துக்கிறலாம். ஏன்னா தீவு போய் இப்படி கரையினா எப்படி தான் இருக்கும் கரை, அதில் இழுத்துக்குருவோம், கொண்டுக்குருவோம், வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி அந்த வத்தையில் மழை கயிறு வந்துச்சுன்னா அதை அப்படி பண்ணிக்கிடுவோம், பாய் இருந்தால் அப்படி அடிச்சுக்கிடுவோம். அப்படியும் எதுவும் எங்கிட்ட இல்லையா, கீரி செடிக்களை போய் கீரியை ஒடித்து அதில் மரச மாதிரி அதில் வச்சுக்கிட்டு பூ வர செய்து இருக்குது, அந்த ஒதுக்கில் போய் அதில் நிச்சத்தோடு நிற்போம், மழை பெருக்க தொட்டிக்கு உட்காந்துருப்போம். அதுலேயும் நனையவும் செய்வோம், இப்போ கொண்டு போன துணிமணிலாம் நனைஞ்சும் போயிடும், அந்த குளிரிலையும் இருக்கத்தான் செய்வோம். அதுக்கு என்ன செய்ய முடியும், அங்கே போயிட்டோம்ல, இருந்து தான் மீன் பிடிக்கணும், அந்த குளிரில் இருந்து மீன் பிடிச்சி அப்புறம் கரையை வந்து சேர்ந்ததை மறு துணியல் மாற்றணும். பெண்கள் எல்லாரும் வந்து கடலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன பாட்டி? கடலுக்கு போகிற காரணம் என்னன்னு கேட்டால், அப்போ உள்ள காலத்தில் நாங்கள் ஒரு குழு அரிசிக்கு பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு குழு அரிசி அரைக்க அப்படி அரிசி கிடைக்காது. சோளமாக பெரிய பள்ளுச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளுச்சோள மாவு எங்கள் நாட்டுக்கு கிடைச்சி, இந்த கரண்டு இதுகெல்லாம் இப்போ கிடையாது எங்களுக்கு. அந்த டயத்தில் 64 புயலோடு சொல்கிற, அதுக்கு முன்னையே சொல்கிறேன் எங்களோட சூழ்நிலையில், 64 புயலுக்கு முன்னையே எங்களோட சூழ்நிலையில் நான் இப்போ சொல்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு சோளமாக கூட கிடைக்காது. அந்த சோளமா பஞ்சத்தில் நாங்கள் எப்படினாலும் கடலுக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்தாத்தே எங்கள் கையில் 5 ரூபா 10 ரூபா இருந்தாத்தே எங்கள் உயிரை வாழ முடியும். அந்த காரணத்தை கொண்டு தான் நாங்கள் பெண்கள்லாம் கடலுக்கு இறங்கணும். ஏன் இறங்கினோம்னா, அன்னைக்கு அதிகமான குடி இருந்துச்சு ஆம்பளைகளுக்கு, இப்போ பட்டச்சாராயம், பாக்கெட்டு சாராயம், கல் இப்படிலாம் விற்றுக்கிட்டு அதில் கிடைக்கிறத அவங்க விற்று வாங்கி குடிச்சுக்கிடுவாங்க. நம்ம போய் கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை அடிக்க வேண்டியது விஷயம்லாம் வரும். அதை நம்ம பேசிக்கிறாம இதை எதுக்கு அந்த ஆளுகிட்ட கேட்பானே, நம்மளே போடோம்னா 10 ரூபாய்க்கு கொண்டு வந்துடலாம், நம்ம சாப்பிட்றலாம், ஏன் அந்த ஆளுகிட்ட நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு நாங்கள் கடலுக்கு சென்றது. மக்க பூரா மர சும்மா கடலுக்கெலாம் நாங்கள் செல்லலை, ஏன்னா எங்களோட தொழில் இல்லை. தொழில் நாங்கள் ஆம்பளைக்கு சரியான தொழிலும் இல்லை, பொம்பளைக்கு சரியான தொழிலும் இல்லை இந்த ஊரில். அதனால் பொம்பளை கடலுக்கு சென்றோம்னா நம்மளோட தொழிலையும் பார்த்தோம்னா அதில் வர வருமானத்தை எடுத்து நம்மளும் சாப்பிடலாம், நம்ம பிள்ளை விட்டியும் காப்பாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் கடலுக்கு சென்றோம். கடல் மேலே ஏதாவது மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கா? மோசமான சம்பவம்லாம் நடந்திருக்கு. நாங்கள் போயிட்டு வரையில் தாந்திருக்கோம், தாந்திருக்கோம் கடலில் ஓடியாந்துக்கிட்டு இருக்க, இல்லை கீழக்கர ஆற்றுக்கு நேராக நாங்கள் தாந்துட்டோம். நாங்கள் போனது 5 பேரில் எங்கள் அக்கா ஒன்று, எங்கள் அக்கா மையன் ஒன்று, நான் ஒன்று, என் புருஷன் ஒன்று, இவ்வளோ பேரும் போயிட்டு வரும்போது ஓடியாந்துக்கிட்டு இல்லை பெரிய உரத்தமான காற்று வந்துடுச்சு கம்பிக்கு நேரில், அதுக்கு நேரம் தாந்துட்டோம். அந்த கம்பிலேயே எங்களை பிடிச்சி, அது எங்கள் கிளவி நீஞ்சவெல்லாம் முடியாது, அதை பிடிச்சி அப்படியே கம்பியோட தூக்கி வச்சு நானும் பிடிச்சிக்கிட்டு இருந்து கடைசியில் அங்கே இருந்தவங்க அந்த வத்தையை பிடிச்சிக்கிட்டு கடந்து இங்கே கரையை இருந்து வத்தை வந்து எங்களை காப்பாற்றி அந்த வத்தையும் இழுத்துக்கிட்டு இந்த கொண்டுக்கிட்டு வந்த வத்தையை வந்து தாங்கிட்டு கரையை கொண்டாந்து சேர்ந்துருக்கோம், அப்படி தாந்துருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து நாங்கள் ஓடி பாய்ச்சி இதுகை எடுத்துகிட்டு வரும்போது, ராலுகை பிடிச்சிக்கிட்டு வரும்போது
ஆஃபீஸ் மணிக்கு நேரம் வத்தை தாந்துருச்சு. அப்படி அந்த வத்தை தாரும்போது அதில் இருந்தும் நாங்கள் அந்த வத்தை தாந்துருச்சே அப்படின்னு என்ன செஞ்சேன், கரையை நீஞ்சி இழுத்துக்கிட்டு வரும்போது பக்கத்தில் இருந்து ஒரு லாஞ்சி ஓடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த லாஞ்சிக்காரர் வந்து எங்களை காப்பாற்ற வந்தாங்க. இந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேரை காப்பாற்றிய இருக்கிற வழியெல்லாம் நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும், நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சா அவளை நாங்கள் எல்லாரையும் கரையை மக்களை கொண்டு வந்துட்டு வத்தியம் இழுத்துக்கிட்டு வந்து கரையை வச்சு தண்ணியை ஊற்றிட்டு எல்லாரையும் ஏற்றி மறுவை அதே மாதிரி நாங்கள் எப்படி வந்தோமோ கரையை இருந்து அதே மாதிரி மறுவை திரும்பி கரையை வந்து சேர்ந்தோம் மக்களை ஏற்றி. இப்படிலாம் உள்ள கதையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது ஒரு தேரம் ரெண்டு தேரம்லாம் நடக்கலை, நிறைய தேரம் அப்படிலாம் நடந்திருக்கு. நிறைய தேரம் அதே மாதிரி தாழ்ந்து வந்திருக்கோம், நடுவை தாழ்ந்து கிடந்து வர முடியாமையும் அடுத்த வள்ளத்துக்காரவங்க வந்து தாங்கி எங்களை பிடிச்சி கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னமோ நடந்திருக்கு, அதெல்லாம் சொன்னால் நிறைய சொல்லலாம். போக போக அதாகத்தான் இருக்கும். நம்ம என்னோட வயசுக்கு நான் எவ்வளோ காலத்தில் நான் கடலுக்கு போயிருப்பேன், எவ்வளோ வயசு வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் கடலுக்கு போகிறோம்னா அப்போ என் வயசில் என்ன 12 வயசுன்னா அப்போ எப்படி இருந்திருப்பேன். இப்போ உங்களுக்கு வயசு என்ன? இப்போ வா எனக்கு 65-70 வயசு ஆக போகுது. இப்போயும் கடலுக்கு போகிறீங்களா? இப்போவும் கடலுக்கு போகிறோம். அப்போ இன்றைக்கும் கடலுக்கு போகிறோம்னா நாளை தொழில் இல்லை, இந்த 100 நாள் வேலை முடிஞ்சிச்சு, வீட்டில் தானே இருப்போம், வீட்டில் இருந்தால் யார் தருவா? அதனால் கடலுக்கு போய் நண்டு இறால் இதுகளை நாங்கள் போய் பிடிப்போம், கடலில் இறங்கி பிடிப்போம். இறங்கியே நாங்களாக கையால் கடலுக்குள்ளே இங்கேருந்து வத்தையில் போய் அங்கேருந்து ஆஹா இங்கேயே இறங்கி கடலுக்குள்ளே தான் போய் கரையிலேயே இறங்கி அணைக்கு போனோமா நம்ம அப்படி நிறையா விலங்க போயிடுவோம். விலங்க போய் கையாலேயே ஓடி முக்குளிச்சு முக்குளிச்சு கையாலேயே ஓடி தடவி தடவி இறால் நண்டு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வருவோம். அந்த தொழில் எங்கிட்ட கை கொண்ட தொழில் அது. எப்படின்னா அந்த தடவி பிடிக்கிறது நாங்கள் ஒன்றுன்னு இல்லை, அதில் 10-30 பேருக்கிட்ட இருக்குதுங்க. கடலில் இறங்கி தொழில் பண்ணுறது, கண்ணாடி ஓட்டி குளிக்கிறது, கண்ணாடி ஓடியே நண்டு பார்த்து பிடிச்சிருங்க, கண்ணாடி இல்லாமையும் போவோங்க தள்ளிலுக்கு. அதே மாதிரி நம்ம ராலி இதுக்கு பிடிக்கிறது, வெள்ளமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நாங்கள் இறங்கி சுமார் 1.5 மைலுக்கு 2 மைலுக்கு அப்பால் நாங்கள் போய் பிடிப்போம். ஏன் பிடிக்கிறோம்னா அது வரைக்கும் எங்களுக்கு இது இது தாவு இது பொட்டை அப்படிங்கிறது தெரியும். அப்போ பொட்டலை நோக்கி தான் போவோம், தாவை நோக்கி போக மாட்டோம். தாவை நோக்கி போட்டாலும் அப்படி ரொம்ப தாவுக்குள்ளே போனால் நீஞ்சிக்கிடுவோம். தாவுனா ஆழமான பகுதி, ஆழமான பகுதி பொட்டல்னா கரை, கரை அது பொட்டலில் போயிடுவோம். அப்போ அந்த ஆழமான பகுதியில் ரொம்ப இறங்கிட்டோம்னா இது தாவு பள்ளம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பள்ளத்தில் போகாமல் அந்த பொட்டலான இடத்துக்கு வந்துடுவோம். வந்து மீன் இது நண்டை பிடிப்போம், ராலை பிடிப்போம். எங்களுக்கு என்ன கையில் தேவைப்படுத எங்களுக்கு தேவைப்பட்ட பொருளை அதில் பார்த்து பிடிச்சிட்டு அன்றைக்கி கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்கட்டாலும் இல்லை அவ்வளோ தூரம் அலைஞ்சு ஒன்றும் இல்லாமையும் வருவோம், பிடிச்சாலும் பிடிப்போம். நாங்கள் இப்படி ஒன்று ஒருத்தரை கூட்டிகிட்டு போனால் நம்மகிட்ட 500 ரூபா சம்பாத்தியம் வரும். 500 ரூபா சம்பாத்தியம் வரும்னா அது 2 பவுன் அவங்களுக்கும் கொடுக்கணும், நம்மளும் எடுத்துக்கிறணும். அதை நம்பிக்கிட்டு அவங்கள அடுத்தவங்கள கூட்டிகிட்டு போகாமல் பொண்டாட்டியே புருஷன் ஏற்றிக்கிட்டு கடலுக்கு போனார். கடலுக்கு போகும்போது நாங்கள் கடலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு எங்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்களும் போகிறதேன், நாங்கள் அன்றைக்கி போகலை, அவர் எங்கள் மச்சானும் மச்சான் பண்டாட்டியும் போனாங்க. போய் கடலுக்கு போய் அவங்க தொழில் பண்ணியிருக்காங்க, பண்ணி தொழில் பண்ணி ஏன்னா அவங்க அந்த சாமத்துக்குள்ள அந்த தொழில் பண்ணி இறாலு மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. பிடிக்க போகும்போது மடியை இழுக்கையில் இவருக்கு மாரடைப்பு மாதிரி வந்துருச்சு. ரெண்டு பேர் தான் கடலில் போயிருக்காங்க? ரெண்டு பேர் புருஷன் பொண்டாட்டி, அடுத்தவங்களாம் இல்லை புருஷனும் பொண்டாட்டி. அப்போ மாற மாதிரி வரவும் இவங்களுக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா அப்படின்னு மடியை இழுத்துருக்காரு. மடியை இழுத்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்திருக்காரு வல்லத்தை இன்ஜின் அடித்து. ஓடி வந்தாமுன்னா வர முடியலை அவருக்கு, வர முடியலை. இது விலங்க கடல் மேலே நங்கரத்தை ஓடி வந்து தூக்கி போட்டிருக்காரு. அம்மா நீ எக்காரணத்தை கொண்டு வல்லத்தை நங்கரத்தை தூக்கிறாத, எந்த கைக்கு வலியுதுன்னு உனக்கு தெரியாது, அதனால் நீ தூக்கக்கூடாது, நங்கரம் கிடக்கட்டும். ஓடியாமா எனக்கு தண்ணி தான்னு கேட்டிருக்காரு. தண்ணி கொடுக்கம்னு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு டக்குப்பலாயில் போய் படுத்திருக்காரு. படுத்த நிமிஷத்துலேயே என்னையான்னு கேட்டிருக்காங்க பொண்டாட்டி புருஷனை. ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு படுத்திருக்காரு. கரெக்டுன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு, செத்து போயிட்டார் கடல்லையே. அவள் கிடந்து கத்தியிருக்கா 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 அனாதி பணமாக ஒரு ஆளுமா கிடந்து கத்தியிருக்கா. தன் புருஷன் அவள் ஒரு ஆளும் கத்தத்தனை செய்வா, அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டா எப்படி இருந்திருக்கும். கிடந்து கத்தியிருக்கா, கத்திட்டு கடைசியில் ரொம்ப நேரம் கத்தி கிடந்துட்டு ஒரு 3 மணி நைட்டு 3 மணியை போல் 3:30 போல் ஒரு வல்லம் அங்கிட்டிருந்து ஓடியாந்துருக்கு.
இவள் கத்தியிருக்கா, யார் விட்டு வரலாம் இங்கே வாங்கலை அப்படின்னு கத்தும்போது இங்கே அந்த என் மகள் விட்டு வரலன்னு அங்கிட்டு வந்திருக்குது. வரும்போது வேலமாகுது, அவங்க வேலம்மா புருஷன் ராக்கப்பங்கிறவரும் அவர் மயனும் தான் இருக்கு அந்த பையன். அவங்க அவர் செத்து போயிட்டார். அப்போ அவங்க ஓடி ஆரம்போது என்னமோ ராமாய சத்தம் கேட்குறா வாடா போய் பார்ப்போம்னு பார்க்கையில் இவர் இறந்து கிடக்காரு, இது கிடந்து கத்திட்டு கிடக்கு. அவங்க வந்து வல்லத்தை நிறுத்தி இந்த வல்லத்தை கட்டி இழுத்துக்கிட்டு இவங்க கரையை வந்துச்சேக 4 மணி ஆயிடுது. அந்த கடல் மேலே கிடந்து கரையை வர நைட்டு 4 மணி, விடிய 4 மணி வந்து சேர்ந்துருக்காரு. அப்படி அதோடு அவர் அந்த கடலில் இறந்து கிடந்து கடைசியில் பலார்னு விடிய நாங்கள் எல்லோரும் ஓடிட்டோம் கத்தி. அது பிறகு பலார்னு விடிய அங்கேருந்து ஏடி சொசைட்டி தலைவர் ஈவோ எல்லாரும் வந்து பார்வையிட்டு, எஸ்ஐ வந்து பார்வையிட்டு தூக்கிட்டு வந்து கரையை போட்டு அடையாள அங்காளம்லாம் எடுத்துக்கிட்டு அச்சம்ல வந்து அது மச்ச இதுகள்லாம் பார்த்து எடுத்துட்டு கடைசியில் எங்கள் வீட்டில் தூக்கிட்டு வந்து போட்டு அதோட கொஞ்சம் நேரம் சேர்ந்து போஸ்ட்மேனுக்கு ராமேஸ்வரம் ஏற்றி அங்கே போஸ்ட்மேன் பண்ணி மர திருப்பி எங்கள் ஊருக்கு கொண்டு வந்து எரித்தோம். இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். இந்த கஷ்டம்னு ஒன்றும் இல்லை, நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம். சொல்ல சொல்ல அந்த கஷ்டம்தான், இதைத்தான் சொல்ல வரும். என்ன கஷ்டப்பட்டோமோ, நம்ம பட்ட கஷ்டம், வத்தது அந்த கஷ்டம், வல்லாம் தாழ்ற கஷ்டம், இதெல்லாம் இயற்கை சுலுவமாக இயற்கையாக நடக்கிறதான். இன்னைக்கு மட்டும் நடக்கிறவர்களோட வாழ்க்கையில் வாழ்க்கையிலேயே நாங்களை பஞ்சங்கள் தாங்க முடியாமல் தான் எங்களோட தொழில்களை நாங்கள் பொம்பளையெல்லாம் தொழில் இருப்போம். ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், பிள்ளைகளுக்கு கொடுக்க உணவு இல்லாமல், அப்போ நம்ம தொழிலுக்கு போனால் நம்ம பிள்ளைக்கு உணவு கொடுக்கலாமான்னு சொல்லி கஷ்டத்தில் எங்களோட தொழிலுக்கு தான் நாங்கள் அங்கே போனோம். அந்த பொம்பளையல் கஷ்டப்படுறியே, ஏன் தொழிலுக்கு போகிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எங்களோட கஷ்டத்தை அவங்ககிட்ட வந்து சொன்னால் கேட்பியலா? நாங்கள் கஷ்டப்படுறோம் 100 ரூபா தாங்கன்னு கேட்டால் கொடுப்பியலா? கொடுக்க மாட்டியில்ல. நாங்கள் தொழில் பண்ணோம்னா நாங்கள் சாப்பிடுவோம்ல. அதனால் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு தான் எங்களோட தொழிலை நாங்கள் பொம்பளை ரொம்ப ஆர்வமாக நாங்கள் அந்த தொழிலை பெண்கள் செய்கிறது.